காந்த மீடியா யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, காசி தியேட்டர். இன்றைக்கி ஹிப்ஹாப் பாதி கதாநாயகி நான் நடித்த சிவகுமார் சபதம் அப்படின்ற படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்கே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ், லிரிக்ஸு, மியூசிக்கு, டைரக்ஷனு எல்லாமே வந்து ஹிப்ஹாப் பாதி தான் பண்ணியிருக்காரு. அடுத்த டிஆர் போல் நம்ம ஆள். ஓகே, ஹிப்ஹாப் பாதிக்கு வாழ்த்துக்கள். மக்கள் வந்து வெளியே படம் பார்த்து வெளியே வருவாங்க. அவங்க வந்து இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். எனக்கு ஆதி நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா தான் நல்லா இருக்கு படம். வேற லெவல் ரொம்ப சூப்பர். நல்லா கருத்தா இருக்கு பாட்டு. நல்லா இருக்குது ப்ரோ. ஆ இருக்குது. பாட்டும் நல்லா இருக்குது. ஹிப்ஹாப் தமிழால நல்லா தானே பாடுவார். இது எங்களுக்கு பார்த்தவரைக்கும் பிடிச்சிருக்குது. அது அவரு படம் நல்லா தான் இருக்குது. அது இதில் படம் பார்த்து நல்லா இருக்குது ப்ரோ. கான்செப்டும் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது. கிளைமேக்ஸும் நல்லா இருக்குது. காமெடி செய்யாது. செகண்ட் ஹாஃபில் இந்த படம் முடிஞ்சு ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப இப்போ நம்ம பிராங்க்ஸ்டர் ராகுல் அவர் கேரக்டர் அவர் சூப்பராக இருக்குது படம் ஃபுல்லாக. அவரே ஆதித்யா கதிர் ரெண்டு பேரும் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா ஒரு சென்டிமெண்ட்டாக முடிச்சிருக்காரு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ரொம்ப இதனால ஆனால் கொஞ்சம் ஓகே. நம்ம ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்குது? அவரோட ஆக்டிங் சூப்பர் தான். சூப்பராக தான் பாடிருக்காரு ப்ரோ. இல்லை ப்ரோ, நிறைய இந்த நாட்டுப்புற பாடுறவரெல்லாம் பாடியிருக்காரு. சூப்பராக தான் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு நார்மலாக ஃபன்ஸோடலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. நார்மலாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஒரு விஷயத்த உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலியோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அந்த பட்டு அந்த காஞ்சிபுரம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்டாக ஹிப்ஹாப்னாலே அந்த ஹிஸ்டாரிக்கல்லாம் சொல்லுவார்ல. ஸோ அதை சொல்லியிருக்காரு. அதை தவிர்த்து பெருசாக அதெல்லாம் மியூசியம் இருக்கு அளவுக்கு இல்லை ப்ரோ. ஒரு நார்மலாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னா வரலாம், அவ்வளோதான். ஹிப்ஹாப் மூவினாலே ஏதோ ஒரு விஷயம். இந்த படத்தை பார்த்ததுக்கும் அந்த காஞ்சிபுரம் பட்டு ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு ஹிஸ்டாரிக்கலாக. நல்லா இருந்துச்சு ப்ரோ. வழக்கம் போல் தான் ஹிப்ஹாப் இந்த சாங் தான். ஆ ஆமாம், பாட்டு தான். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நாள் பாட்டு, செகண்ட் ஆஃப் நாள் பாட்டு, அந்த மாதிரி பங்கமாக போகுது. நான் வந்து ஃபுல்லாக போகணும்னு நினச்சேன், பட் செகண்ட் ஆஃப் கதையே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மசாலா அப்படி போச்சு. ஆ ஆ, மியூசிக் நல்லா இருந்துச்சு. பிராங்க்ஸ்டர் ராகுல், ஆ பிராங்க்ஸ்டர் ராகுல் சமையல் பண்ணியிருந்தாரு. ஆ ஆ, ஃபஸ்ட்டு படம். ஆனால் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா பண்ணியிருந்தார். ஆ கலாயிரில இல்லை, பங்கம் கட்டியிருந்தார். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய மூவி. ஆதி நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ அவரோட தீவிரமான ஃபேன் நான். அதனால் டே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்க்கணும்னு வந்தேன். பார்த்ததுக்கு இப்போ பிராங்க்ஸ்டர் ராகுல் அண்ணாவும் வந்து கூட சேர்ந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வேற என்ன, அதான் அந்த சித்தப்பா சாங் தான் ப்ரோ. அதே மறக்க முடியுமா ப்ரோ? அதெல்லாம் நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது செம்ம சாங் அது. அது இப்போ நாங்கள் மூவியில் இப்போ பார்க்கும்போது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா ஒவ்வொரு சாங்கிலும் ஒரு சின்ன சின்ன அந்த கருத்தும் இருந்தது. ஸோ நிறைய டைலாக் இருந்தது. முக்கியமாக அந்த நெசவு தொழிலை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய மூவி. இதை பற்றி தெரியாதவங்க கூட கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க நெசவு தொழிலை பற்றி. பாட்டுலாம் ப்ரோ, பாட்டுலாம் நான் வெறியும் ப்ரோ, நான் வெறியும் ப்ரோ. தீவிரமான ஃபேன் ப்ரோ ஹிப்ஹாப் தமிழாக்கு. ஸோ நான் பாட்டுலாம் சத்தியமாக சான்ஸ் இல்லை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். புதுசான்னு சொல்ல முடியல ப்ரோ. நல்லா ஆனால் எப்படி சொல்கிறது, அதாவது கொஞ்சம் பப்ளிக்கு நல்லா புதுசு புதுசாக சொல்லுவோம் அப்படி. அதாவது ஒரு இந்த தமிழ் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதுமாதிரி இந்த நெசவு தொழிலை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக நான் ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய மூவி, யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. இதை தலை படம் நல்லா இருக்கு தலை. அவன் ஹிப்ஹாப் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுவாக கொண்டு வர. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தமிழை பற்றி இப்போ இது பண்ணார். அவரோட ஸ்டோரியை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். இதில் பார்த்தோன்னா அந்த ட்ரெஸ் நெய்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு. அது நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் அவர் இப்போ அவர் காமெடியும் ட்ரை பண்ணியிருக்காரு. இல்லை அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்திருக்கும். ப்ராங்க் பண்ணுற மாரி இல்லை.
கட்டப்பா சாங் தானே வேற லெவல் இருந்திருக்கும். சீரியஸா வேற லெவல் இருக்காங்களே அந்த ஆன்டி, கண்ணாடி போட்ட ஆன்டி, டீச்சர் தானே ஒரு மைக்கில் என்ன படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி யங்ஸ்டர் ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். ஒரு கருத்து ஆஸ் யூஷுவல் அவர் நடிக்கிற படத்தில் கருத்து இருக்க மாதிரி. காமெடி நல்லா இருக்கு. பிராங்க்ஸ்டர் ராகுல் நல்லா பண்ணிக்கிறாரு. ஒரு ஃபைட்டு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப அடாவடியாக இல்லாமல் டீசெண்டாக நார்மலாக இருக்குது. என் பார்வதி அவங்க நடிச்சிருக்காங்க, விஜய் பார்வதி நடிச்சிருக்காங்க. கொடுக்கலாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 கொடுக்கலாம். தாராளமாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அது தவிர்த்து நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நான் வந்தோம். பட் அந்தளவுக்கு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. மியூசிக்லாம் அதான் ஆவரேஜ். ராகுல் நல்லா பண்ணியிருந்தார், எப்பயுமே அவர் ப்ராங்க்ல பார்த்துருக்கோம். பட் ஆனால் கதிர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா கதிர் வந்து இது வரைக்கும் அதில் பார்த்ததில்ல மூவிஸ்லேயே எதுலேயும். ஸோ கதிர் இன்னும் அப்கமிங் மூவிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்குலாம் இல்லை, அவங்க பூமர் பூமர்னு சொல்லி இதை பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை, அதான் க்யூட்டாக இருந்தாங்க, அவ்வளோதான் சொல்லணும், வேறு எதுவும் இல்லை. சாங்ஸ்லாம் அதான் சிவகுமார் பொண்டாட்டி நல்லா இருந்தது. அதை தவிர்த்து கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, கொஞ்சம் டச்சிங்காக. மணி மட்டும் மேட்ரு இல்லைங்க, அதை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அவ்வளோதான். அப்படிலாம் டோட்டலாக சொல்லிட முடியாது. ஓகே அப்படிதான். இந்த மூவிக்கு என்ன ப்ரோ ஒரு 5 to 3 கொடுக்கலாம் ப்ரோ. காமெடி கொஞ்சம் எத்தனை ட்ரை பண்ணாரு, பட் அந்த காமெடி பதில் கதையை ஒன்று கொஞ்சம் இன்டீரியர் எடுத்து போயிக்கலாம். ஆக்ஷன் எதுவும் பண்ணல, பட் ஒரு ட்ரங்கன் கையாக லைட்டாக வருவார். பட் அது அவ்வளோ இல்லை, இதெல்லாம் இருந்துச்சு. ஆமாம் அது பார்வதி வருவாங்க, விஜய் பார்வதி அவங்க வருவாங்க. விஜய் பார்வதி வருவாங்க. ஆமாம் அவங்க வருவாங்க. நல்லா இருந்துச்சு அவங்க போர்ஷன். அவங்களுக்கும் இல்லை, அவங்களாம் யாரும் வரல. இல்லை இது வந்து நியூ கேரக்டர்ஸ் வந்தாங்க. ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒருத்தர் எட்டினார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ கொண்டாட. அது மெயினாக நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க படத்தில். ஆமாம் ஆ ஓவரால் மூவிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறது? 5 to 3.5 தரலாம். இல்லை அந்த மாதிரி எதுவும் அதில் தெரியலதோ எனக்கு. அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. எது ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, ஒர்த்து ப்ரோ, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் ப்ரோ. இது வந்து நிறைய பேர் தெரியாது நெசவு தொழில்னா என்னன்னு கூட, இப்போ ஒரு சில தெரியாது கேட்டால் கூட. ஸோ இதை வந்து பார்க்கும்போது அந்த சைடு நிறைய பேர் தெரியும். இது இப்போ இந்த காஞ்சிபுரம் சைடு போனால் அங்கே எல்லாருக்கும் தெரியும் நெசவு தொழில்னா. இதே சென்னையில் கேட்டு பாருங்க நெசவு தொழில்னா என்னன்னு கேட்டுவாங்க, ஒரு சிலர் தெரியாது தெரியாது. ஸோ இது வந்து இப்போ இங்கே நம்ம சென்னையில் இருக்கவங்க வந்து பார்த்தா கூட கண்டிப்பாக நிறைய பேர் தெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒருத்தன மூவி கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. அதுதான் உண்மை. இல்லை ஹீரோயின்லாம் ரொம்ப நார்மல் தான் ப்ரோ, எல்லா படத்தில் வரா மாதிரி தான் ப்ரோ. இல்லை வரவங்களாம் கண்டிப்பாக ப்ரோ, மற்ற படத்தோட இந்த படத்தில் நல்லாவே கொடுத்துருக்காரு ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்த படத்தோட இப்போ இந்த படம் கண்டிப்பாக நல்ல நிறைய இம்ப்ரூவ் இருக்கு அவங்களுக்கு ப்ரோ. 10 out of 10 ப்ரோ கண்டிப்பாக. ஆமாம் ப்ரோ, அவரோட வெரியன்ட்டம் ப்ரோ, அப்புறம் எப்படி நான் கம்மி பண்ணுவேன் நான். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ.